ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்வர்ல் எக் ஆம்லெட் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த எக் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம உடச்சி வி ஹாவ் டு செப்பரேட் எல்லோவையும் ஒயிட்டும். செப்பரேட் பண்ணி எல்லோவும் வந்து இந்த நாசல் உள்ள பாட்டில்லையும் ஒயிட்டும் வந்து இந்த நாசல் உள்ள பாட்டில்லையும் வி ஹாவ் டு போர். இப்போ எல்லோவை இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட் எக்கை வந்து இதில் வச்சுருக்கேன் ரெடியாக. இதை எடுத்து நம்ம இந்த நாசல் உள்ள பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கணும் நம்ம. இல்லையா, நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னே பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். பேனை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ரொம்ப மைல்டாக வந்து ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம எல்லோ வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பீட் பண்ணி அந்த எல்லோவா வாட் வி ஹாவ் டு டூ, இந்த மாதிரி சர்க்கிளாக ஸ்ப்ரில்லாக வி ஹாவ் டு போர். இப்போ எல்லோ முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டை போர் பண்ண போகிறோம். ஒயிட் பாருங்கள், அந்த கேப்பில் போர் பண்ண போகிறோம். போர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த மாதிரி. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து குக் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், இந்த ஹர்ப்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அண்ட் ஒயிட் பெப்பர் ஜஸ்ட் 2 pinches, 2 pinches ஆர் 3 pinches. அண்ட் சால்ட், சால்ட்டும் வந்து 2 pinches ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஒரு எக் ஆம்லெட் வந்து குக் ஆயிடுச்சு நல்லாவே, அதை ரோல் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக அப்படியே சாப்பிட்லாம். இது மேலே வந்து சில்லி வினிகர் சாஸும் வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ காட்டுறேன் வாங்க. சில்லி வினிகர் சாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய சில்லி, 2 to 4 எடுத்துக்கலாம், 2 tablespoons ஆஃப் வினிகர், 1/4 teaspoon ஆஃப் சோயா சாஸ், 1 pinch ஒயிட் பெப்பர், 1 pinch சால்ட். இந்த இது என்ன பண்ணணும், சில்லி எண்ணெய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணணும். பேட் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சாப் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கிளாத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரப் பண்ணும் போது என்ன ஆகும்னா, சீட்ஸ் வெளியே வந்துடும். சீட்ஸ் வெளியில் வந்த பிறகு அந்த சில்லியை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் சாப் பண்ணியிருக்க சில்லியை வந்து இந்த மாதிரி நான் ஒயிட் கிளாத்தில் மாற்றி ரப் பண்ணுறேன், ஸோ தட்
இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், தனியாக வந்துடும். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு சில்லியை மட்டும் ஸ்கின்னை மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு வி ஆர் ஆடிங் வினிகர், சோயா சாஸ், ஒயிட் பெப்பர் அண்ட் சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் சில்லி வினிகர் சாஸ். இப்போ இந்த வினிகர் சாஸை இதில் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுக்கிறோம்னா இதே பாருங்கள், கட் பண்ணிக்கிட்டு இந்த வினிகர் சாஸ் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கணும் மைல்டாக. ரொம்பவும் அப்ளை பண்ண வேண்டாம். இது வந்து இந்த சாஸ் வந்து டாமினேட் ஆகக்கூடாது அண்ட் ஹர்ப்ஸும் டாமினேட் ஆகக்கூடாது. எக்கோட டாமினேஷன் லிட்டில் பிட் இருக்கணும். ஹர்ப்ஸும் அண்ட் இந்த சில்லி சாஸ் இருக்கு இல்லையா, சில்லி வினிகர் சாஸு, இது ரெண்டும் வந்து ஈக்குவல் போர்ஷனில் இருக்கணும் அந்த டேஸ்ட்டு. ஸ்வர்ல் ஆம்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.